தமிழ் ஆலிம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முற்காலத்தில் ஒருவர் நான் தர்மம் செய்ய போகிறேன் என கூறிக்கொண்டு இரவில் தர்மத்துடன் வெளியே வந்து தெரியாமல் ஒரு திருடனிடம் கொடுத்து விட்டார். காலையில் மக்கள் இன்றிரவு திருடனுக்கு தர்மம் வழங்கப்பட்டுள்ளது என பேசிக்கொண்டனர். இதை கேட்ட அவர், இறைவா உனக்கே எல்லா புகழும், நாளையும் நான் தர்மம் செய்வேன் என்று கூறினார். மறுநாள் அவர் தர்மத்துடன் இரவில் புறப்பட்டு வந்து அதை ஒரு விபச்சாரியிடம் கொடுத்து விட்டார். மறுநாள் காலை மக்கள் இன்றிரவு விபச்சாரிக்கு தர்மம் கொடுக்கப்பட்டுள்ளது என பேசிக்கொண்டார்கள். இதை கேட்ட அவர், இறைவா உனக்கே எல்லா புகழும், நாளையும் நான் தர்மம் செய்வேன் என கூறினார். மூன்றாம் நாள் அவர் தர்மத்துடன் புறப்பட்டு ஒரு பணக்காரரின் கையில் கொடுத்து விட்டார். காலையில் மக்கள் பணக்காரருக்கு தர்மம் கொடுக்கப்பட்டுள்ளது என பேசிக்கொண்டனர். அப்போது அவர், இறைவா திருடன் விபச்சாரி பணக்காரர் ஆகியோருக்கு தர்மம் கொடுத்ததற்காக உனக்கே எல்லா புகழும் என கூறினார். பின்னர் கனவில் அவரிடம் வானவர் அனுப்பி வைக்கப்பட்டு பின்வருமாறு கூறப்பட்டது, நீர் திருடனுக்கு கொடுத்த தர்மம் அவன் திருடுவதை கைவிட காரணமாகலாம், விபச்சாரிக்கு நீ கொடுத்த தர்மம் அவள் விபச்சாரத்தை கைவிட காரணமாக கூடும், பணக்காரருக்கு கொடுத்த தர்மம் அவர் படிப்பினை பெற்று தமக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து தர்மம் செய்ய காரணமாக கூடும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஸஹீஹுல் புகாரி 1421.